Hello friends, welcome to Ramya channel. இன்னைக்கு நாம ஒரு mini vlog தான் பார்க்க போறோம். Tuesday morning 7 o'clock க்கு எந்திரச்சோம். முன்னத்த நாள் தான் ஊர்ல இருந்து வந்தனால லேட்டா தான் எந்திரச்சோம். எந்திரச்சனே டே வந்து டீயோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. அத்த வாசலுக்கு சாணி எல்லாம் போட்டு வச்சிட்டாங்க. கூட்றது மட்டும் தான் என் வேலை. சாணி வந்து நான் தொட மாட்டேன். பிடிக்காது அந்த ஸ்மெல் அப்படிங்கறனால அத்தையே தொளிச்சிடுவாங்க. கூட்டி மட்டும் நான் விட்டுருவேன். டீ குடிச்சிட்டு அடுத்து கூட்ற வேலைக்கு தான் போக போறேன். டீ குடிச்சாச்சு. அடுத்து வாசலையும் கூட்டி எடுத்துறலாம் அப்படினு கூட்டிட்டு இருக்கேன். பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. வாசல் கூட்டி விட்டுட்டா போய் நான் அவங்கள எழுப்பணும். வாசல் ஃபுல்லாக கூட்டியாச்சு. நல்லா க்ளீனாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம டாமி வந்து எப்படி படுத்திருக்கான் பாருங்கள். தேங்காய் காவலாக படுத்திருக்காரு. தேங்காய் வந்து எண்ணெய் ஆட்டுறக்காக காய வைக்கிறக்காக எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் வெயில் வரலை. தேங்காய் காஞ்சிட்ருக்கு. நம்ம டாமி காக்கா தான் வந்தால் முடுக்கலாம் அப்படின்னு அங்கேயே படுத்திருக்கான். குட் மார்னிங் அச்சு. குட் மார்னிங். மணி 8 o'clock ஆச்சு. 8 மணி. எந்திரிங்கள், போய் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க. குட் மார்னிங் சொல்லுங்க எல்லாத்துக்கும். ஹாவ் எ நைஸ் டே. ப்ரஷ் பண்ணிட்டு வரீங்களா? டீ ஆச்சு தரட்டா? ஆ சரி, எந்திரி கண்ணை முழுவீங்க. ஒரு வழியாக அணியும் அச்சுமையும் எழுப்பி ப்ரஷ் பண்ணுறதுக்கு அனுப்பியாச்சு. ரெண்டு பேரும் ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறாச்சு? ப்ரஷ் பண்ணிட்டுருக்கேன். ப்ரஷ் பண்ணி தான் டீ குடிக்கணும். டீ குடிக்கணும். ரெண்டு பேரும் ப்ரஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ அஸ்வந்த் வந்து டீ குடிச்சிட்ருக்காரு. ஆல்ரெடி அத்தை டீ போட்டு வச்சுருந்தாங்க, அதையே சூடு பண்ணி கொடுத்தாச்சு. பட் அணி வந்து காஃபி தான் வேணும், எனக்கு டீ எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு போய் தனியாக காஃபி போட்டு வந்து கொடுத்தேன். அதை குடிச்சிட்ருக்கான் அனிருத்து. ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு பேரும் டீயும் காஃபியும் குடித்தாச்சு. அடுத்து கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணுங்கடான்னு சொல்லி விட்டாச்சு. அத்தை மாமா அவர் மூணு பேர் சோளத்தட்டருக்கு போயிட்டாங்க. நேரமே வந்து சாப்பிட்டும் போயிட்டாங்க. மணி 9 o'clock மேலே ஆயிடுச்சு. அவங்க சாப்பிட்டு போனதுக்கப்புறம் நான் ஜிம்மி டாமிக்கு வந்து சாப்பாடு போடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அதையும் வந்து நம்ம அனிருத் வந்து வீடியோ எடுத்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிகிட்டே இருந்தார். வ்ளாக் ஃபுல்லாக அனிருத் தான் எடுத்தார். ஜிம்மி டாமிக்கு சாப்பாடு போட்டு வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தேன். ரெண்டு பேருக்குமே தோசை போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாப்பாடு வேணாம், எனக்கு தோசை தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துடலாம். சட்னி இல்லைன்னு சொல்லவும் சாஸ் இருக்குல்ல அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவே வச்சு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ ஜிம்மி டாமி ரெண்டு பேருக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்கேன். அடுத்து போய் நம்ம ஜிம்மி டாமி அணிக்கி வச்சுக்கும் தோசை ஊற்றி கொடுக்கணும். வீடியோ ஃபுல்லாக அணி தான் எடுத்தேன். சில இடத்துல மட்டும்தான் என் வாய்ஸ் இருக்கும். மற்ற இடத்துல அவன் பேசுகிறத நான் அப்படியே தான் விட்டுருக்கேன். கேளுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஒரு ஆளுக்கு தோசை ஊற்றியாச்சு. தோசை எடுத்து கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அச்சு வாங்கிக்கிட்டான். எனக்கு சாஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அச்சு வாங்கிட்டான். அணி எனக்கு குழம்பு ஊற்றுங்கம்மா, குழம்பு வந்து சிக்கன் குழம்பு வாசம் அடிக்குது, அதனால் எனக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி குழம்பும் சாசும் வச்சு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. குழம்பு டேஸ்ட்டாக இருக்குன்னு இன்னொரு தோசை கூட வாங்கிக்கிட்டான். எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டான். அம்மா டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு அப்படின்னு சொல்லி குழம்பு அத்தை தான் வச்சாங்க. சுண்டல், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சிக்கன் மசாலா போட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. சிக்கன் குழம்பு மாதிரியே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்டே தான் சாப்பிட்டாங்க. லீவ் விட்டதும் போதும் ஒரே டிவி தான். ஃபுல் டே டிவியே தான் பார்க்குறது. இவங்கள்டே சாப்பிட இருந்த கேப்பில் டீ போட்டுடலாம். வேலைக்கு ஆளுக்கு வந்திருந்தாங்க, டீ போட்டு கொடுக்கணும் 11 மணிக்கு. அதனால் டீ போட்டலாம். 10:30 ஆகிடுச்சு, டீ போட்டலான்னு டீ போட்டுட்ருந்தேன். கடையிலேருந்து அவர் போய் உளுந்து வடை வாங்கிட்டு வந்துட்டாரு. பலகாரம் டீயும் கொடுக்கணும். 11 o'clockக்குள்ளே கொடுக்கணும். அதனால் நான் வீட்டில் செய்ய முடியாது அப்படிங்கிறனால கடையில் வாங்கிட்டு வந்துட்டார் உளுந்து வடை. டீ வந்து சிம்மில் வச்சு விட்டுட்டு போய் துணியை ஊற வச்சுட்டு வந்துடலாம். நம்ம போய் கொடுத்துட்டு வரக்குள்ள துணி ஊறிட்டு துணி ஊற வச்சுட்ருக்கேன். நல்லா துணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போய் டீயும் கொஞ்சம் சூடாயிரும், நல்லா கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் சிம்மில் வச்சுட்டு வந்திருக்கேன். நம்ம பப்பாளி மரத்தில் நிறைய பப்பாளி காய் காய்ச்சிருக்கு. நான் ஊருக்கு போயிட்டு வந்து இப்போ தான் பார்க்குறேன் ஒவ்வொன்றா. இதெல்லாம் எதுவும் பார்க்கல, வந்து டயர்டில் படுத்துட்டோம். நிறைய பிஞ்சு விட்டுருக்கு, பூ இருக்குது, காயும் இருக்குது. பட் பழுக்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். டீ ரெடி ஆகிடுச்சு, கொண்டு போகிறோம். டீ குடிக்க போகிறீங்களா? சரி வாங்க போகலாம். இங்க பாருங்க, கீழே எல்லாம் சனி முடிச்சிருக்கு. இங்க பாருங்க, என் அம்மா பாருங்க. அம்மா டீ குடிக்க போறாங்க எங்க ஆத்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு. இங்க பாருங்க, ஒருத்தர் பேர்தான் எல்லா செடிங்களும் உடச்சிருவான். எல்லா சேர்த்த பண்ணுவான். அதுக்கப்புறம் எல்லாமே அப்படி செடிகளை பிக்பான்.
அதுக்கப்புறம் பூக்கெல்லாம் பிக்பான், சிசை வச்சு விளாடுவான், அதுக்கப்புறம் மண்ணை வச்சு அள்ளுவான், அப்படி மொத்தமாக செய்வான். இதெல்லாம் எல்லாம் சேர்த்து இதை சண்டை செய்யலாம். குட்டியாக கலாவை தான் சப்பளம் போடல, ஒன்றும் போடல, வந்துடு அப்படியே ஆடிட்டு காட்டுக்குள்ள. 1000 ரூபாய் செருப்பாக சூடு வச்சு நான் அந்த ஸ்னாப் ஃபுல்லாகவே அனிருத் வாய்ஸே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அவனே எடிட் பண்ணியிருந்தேன், அதனால் சரி ஆசையை விட்டுருங்கம்மா அப்படின்னு சொன்னதுனால அந்த அவன் வாய்ஸே விட்டுட்டேன். நான் வாய்ஸ் கொடுக்கல, வாய்ஸ் ஓவர் பண்ணலை, அவன் வாய்ஸே விட்டுட்டேன் இது வரைக்கும். இதுக்கப்புறம் நான் தான் எடுத்தேன். இதுக்கு முன்னாடி தான் அனிருத் எடுத்துகிட்டு இருந்தார். எல்லாம் சோளத்தட்டை அறுத்துட்ருக்காங்க. நான் போனேன் வாங்க டீ குடிக்கலாம்னு சொல்லவும் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாேருக்கும் டீயும் வடையும் கொடுத்துட்டோம், எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. ரொம்ப வெயில், செம வெயில், கஷ்டமாக தான் இருக்கும் அறுக்கிறதுக்கு. மாமா, அவர், அத்தை, அப்புறம் ஆளுகை எல்லாமே சேர்ந்து அறுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் போய் டீ கொடுத்துட்டு வரக்குள்ளே எனக்கெல்லாம் கிறக்கமாகிடுச்சு. அப்படி கண்ணெல்லாம் கருப்பாக கண்ணு கட்டிடுச்சு, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இவங்களாம் பொழுதிக்கும் அறுக்குறாங்க, பாவம்தான். அவங்களாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் டீ கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். எங்களால் வெயில் தாங்க முடியல, அதனால் கிளம்பிட்டோம். இந்த விலாக் இதோட முடியுது. இனி போய் நான் துணி துவைச்சிட்டு எல்லாம் காய போட்டுட்டு வீடு மட்டும் கூட்டணும். கூட்டி விட்டுட்டு இப்போ டீ குடித்த பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அடுத்தது வந்து யூடியூப் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இதுதான் ரெகுலர் ருட்டீனே. வேலையாளுக வேலைன்னா அந்த டீ கொடுக்குற வேலையெல்லாம் இருக்காது. இதோட இந்த வ்ளாக் முடியுது. இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.